ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஏர்கிராஃப்ட் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் மேனுஃபேக்சர் அண்ட் ரிப்பேர்ஸ் பண்ணக்கூடிய ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிகூட்டிவ் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் வேகன்சி பொறுத்த வரைக்கும் 166 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கே 44,000 to 46,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 28. இந்த வீடியோவில் நாம இந்த ஜாப் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி செலக்ட் பண்றாங்கன்ற எல்லா வித டீடைல்ஸையும் கிளியரா பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்மளோட சேனல்ல ரெகுலரா வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா அதான் அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிபிகேஷனோட என்டையர் டீடைல்ஸை பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெனர் பேசிஸில் நான் எக்ஸிகூட்டிவ் கேடரில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது, நமக்கு சர்டன் பீரியட் ஆஃப் ஒர்க்கிங் டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நோட்டிஃபிகேஷனை நம்ம ஒன் பை ஒன்னாக செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அண்ட் வேகன்சிஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சி பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 166 வேகன்சிஸ் வந்து இருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டெக்னீஷியன் இன் மெக்கானிக்கலில் 26 வேகன்சிஸ் இருக்கு, டிப்ளமோ டெக்னீஷியன் இன் எலக்ட்ரிக்கலில் 15 வேகன்சிஸ், டிப்ளமோ டெக்னீஷியன் இன் சிவிலில் 1 வேகன்சி, அண்ட் டிப்ளமோ டெக்னீஷியன் இன் மெட்டாலஜியில் 1 வேகன்சி இருக்கு. அதே மாதிரி டெக்னீஷியன் இன் எலக்ட்ரிக்கலில் 15 வேகன்சிஸ், டெக்னீஷியன் ஃபிட்டரில் 101 வேகன்சிஸ், டெக்னீஷியன் சீட் மெட்டலில் 2 வேகன்சிஸ், டெக்னீஷியன் ஃபவுண்ட்ரிமேனில் 2 வேகன்சிஸ், வெல்டரில் 1 வேகன்சி, மெஷினிஸ்ட்டில் 1 வேகன்சி, அண்ட் எலக்ட்ரோப்ளேட்டரில் 1 வேகன்சி வந்துருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 166 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸும் வந்துருக்கு, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் வைஸ் அந்த போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற எல்லா டீட்டெயிலுமே வந்துருக்கு, அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ டெக்னீஷியன் போஸ்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெலவன் டிசிப்ளினில் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி ரெலவன்ட் டிசிப்ளின்ஸில் நீங்கள் வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து ரெலவன்ட் ட்ரேடில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டோட டீடெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்ஸ்க்கு மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரைக்கும் உள்ள கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனே வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டெனர் பேசிஸ் தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நமக்கான மேக்ஸிமம் ஒர்க்கிங் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வந்து இருக்கும். மேபி ஒர்க் லோட் அண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் பெங்களூர் பேஸ் டிவிஷனில் தான் வந்துருக்கும். உங்களுக்கு எல்சிஏ என்ஜின், ஏரோஸ்பேஸ், ஏர்கிராஃப்ட், ஓவர்ஹால், ஏர்போர்ட் சர்வீஸ் சென்டர், ஃபவுண்ட்ரி அண்ட் ஃபோர்ஜ், ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டிவிஷன்ஸில் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரியோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே 22,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 44,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிப்ளமோ டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 46,000 பர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது தவிர அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்னது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜரோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ரிட்டன் டெஸ்ட் மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் ஒன்லி பெங்களூரில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான கம்யூனிகேஷன்ஸ், அதோட இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட்ஸ் அண்ட் அதர் டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இமெயில் மூலமாக தான் இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கரண்ட் இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணோட ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் ஹச்ஐஎல் பேஸ்ட் டிவிஷன்ஸில் அப்ரண்டிஷிப் அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ரிமைனிங் கேட்டகரி சேர்ந்த கேண்டிடேட்ஸ், அதாவது ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரி சேர்ந்த கேண்டிடேட்ஸ் 200 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஃபீஸை நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆர் எஸ்பிஐ பேமெண்ட் கலெக்ட் மூலமாக. அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு நம்ம August 14 August 28 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாமினேஷனோட டேட்ஸ் எல்லாமே நமக்கு இமெயில் மூலமாக இன்டிமேட் பண்ணுவாங்க. அண்ட் இதை தவிர இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் ஒன்ஸ் அகைன் கோ த்ரூ பண்ணிவிட்டு அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட், பாய்.